பார்சலா இல்ல சாப்பிடுறீங்களா? இருக்கிற எல்லா ஐட்டத்திலையும் ஒன்னொன்னா போட்டு பார்சல் பண்ணி கொடுங்க. என்ன பாக்குறீங்க, கட்டுங்க. ஏ சுந்தர், நீ என்னப்பா இந்த பக்கம்? சித்தப்பா உங்களுக்கு தெரிஞ்சவரா? அட, நம்ம கோயிலுக்கு பக்கத்துல அறுபடை வீடு ஹோட்டல் வச்சிருக்காருமா. ஓ, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிமா, நீ பாரு. இருக்கிறவங்க போதா குறைக்கு வெளியூர்ல இருந்து கோயிலுக்கு வர்றவங்களையும் இங்க இழுத்து போட்டாச்சு. அப்புறம் என்ன, நான் என் கடையை இழுத்தன மூடணும். அதுக்கு நாங்க என்னப்பா செய்ய முடியும்? நீ பேசுற தோரணையை பார்த்தா பார்சல் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஆமா, அதே இட்லி சாம்பாரை தானே நாங்களும் போடுறோம். எங்களுக்கு என் கூட்டம் வர மாட்டேங்குது. அப்படி என்னையா மந்திரத்தை உங்க சாப்பாட்டுல போடுறீங்க? இத பாருங்க, நாங்க ஒண்ணு மந்திரம் எல்லாம் கலக்கல, சமைச்சு டேஸ்டா குடுக்கறோம். வேற ஒண்ணு நாங்க செய்யல. என் கடையை இல்லாம ஆக்குறதுக்கு நீங்க கடை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாங்க என்னவோ உங்க கடை வாசல்ல வந்து நின்னு ஆளுகளை இங்க சாப்பிட கூட்டிட்டு வந்து சாப்பிட சொன்ன மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா குடுக்கறோம். அது புடிச்சு போய் மக்கள் இங்க வரா, நீங்களும் டேஸ்டா குடுத்தீங்கன்னா உங்க கடைக்கும் வரப்போறா. அதான் இல்ல, கலர் கலரா பொம்பளைங்க இப்படி நின்னதும் கூட்டமா வர்றாங்க. அதானே உண்மை? யா, நிறுத்தியா? எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? மரியாதையா பேச, இல்லைன்னா நடக்கிறதே வேற.